ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த மாலை வழியிலப்பா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்படியாக தேவனுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனுக்கு கொடுத்த இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே அன்று பேதுருவை பார்த்து ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட இணைந்து நீ ஜெபிக்கலாமா என்று கேட்டீங்களே தகப்பனே. இந்த மாலை வேளையிலப்பா அந்த ஒரு மணி நேரம் கர்த்தருடைய நாமத்தினங்கள் உயர்த்தும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக தேவனுக்கு கொடுக்கிற கிருபைக்காக ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திர தகப்பனே. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆங்காங்கே வந்துள்ள அன்பு பிள்ளைகளே, அல்லேலூயா. அப்படியே ஆலயத்தில் இருப்பது போலவே உங்கள் வீடுகளிலே தேவனை நோக்கி பார்ப்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே இருந்தாலும் ஒரு மனதோடு கூட ஒரே ஒரு வாட்சை என் இயேசுப்பாவை நான் உயர்த்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜூலை 16 தேதியில என் கர்த்தரை நான் உயர்த்த வேண்டும், கர்த்தரை நான் துதிக்க வேண்டும். அல்லேலூயா, நன்றியப்பா. நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, திருப்பாதம் நம்பி வந்தேன். அல்லேலூயா, கிருபை நிறைந்த இயேசுவே, தம் கிருபை கண்டடைந்தேன். உங்களுடைய சமூகத்துல தகப்பனே, அல்லேலூயா. அன்பு பிள்ளைகள் அவருடைய சமூகத்துல வரும்போது அவர் கிருபையினால் நம்மை அலங்கரிக்கிறவராக இருப்பார். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளப்பா இந்த ராத்திரி வேளை கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக, கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக, கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலும் வெள்ளப்பா. ஆமே, தேவ சமூ பிள்ளைகளாரு காவல் கடந்து வாங்க. தாமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, என்னை கைவிடாதிரும் எந்த நிந்தை தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டு சமூகத்துல தேவ சமூகத்திலே, சத்துரு தலை காத்திடுமே.
எல்லாப்பிள்ளை எழுப்பி நின்று பாடுவோம். நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சொல்லுவோம், இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர. பாதிகாத்திரே தூக்கி எடுத்தீங்கப்பா, அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். சபையாக
நன்றி செலுத்தும் பிள்ளைகளாகப்பா, எங்கெங்க இருக்கிறோமோ அங்கெல்லாம் நினைத்தவர்களாக ஆண்டவரே, ஆண்டவரே நன்றியோடு அடிமனதன் ஆழத்தில் இருந்தப்பா, உதட்டளவில் இல்ல ராஜா, மனதளவில் இல்ல ராஜா, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நன்றி ராஜா, அந்த பாடலை உணர்ந்தவர்களாக, நம்ம வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் இணைத்தவர்களாக உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி பலி எடுக்கும் போது, ஸ்தோத்திர பலி எடுக்கும் போது கிருபையாக இறங்கி வருவா. ஸ்தோத்திர பலியில் சங்கீதம் பாடுகிறவர், ஸ்தோத்திர பலியில் நன்றி கொடுக்கிறவர், அவருக்காக ஸ்தோத்திர பலி எடுப்போம், நன்றி பலி எடுப்போம். ஆண்டவரே சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் நீங்களை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, நன்றி வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பட நன்மை செய்த இயேசுவுக்கே சொல்லி முடியாத இவுகளுக்காய் சோத்ர. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் சோத்ர. அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயில் முழுதும் ஸ்தோத்ர, ஆயில் முழுதும் ஸ்தோத்ர. அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயில் முழுதும் ஸ்தோத்ர, ஆயில் முழுதும் ஸ்தோத்ர. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே.
எப்போதும் போற்றுகிற ராஜா, எப்போதும் உன்னை போற்றுபவர்களாக ராஜா, உமக்கு தூப ஆராதனை எடுப்பவர்களாகப்பா. எங்களுடைய சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. அந்த பழைய ஏற்பாட்டில் கர்த்தரின் பெட்டகத்தை பற்றி பார்க்குறோம். அந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டி தான் வந்து தேவனுடைய பிரசன்னமாக இருந்தது, இயேசுவுடைய முழு உள்ளமாக இருந்தது, அங்கு உடலாக இருந்தது. அந்த காலத்தில் வந்து தாவீது எல்லாம் உடன்படிக்கையை வச்சு வச்சு கூட இருக்கிறப்ப நிறைய அதிசயங்கள் நடந்தது நம்ம பார்க்குறோம். எத்தனையோ அதிசயங்கள், யோர்தான் நதி விலகியது, எரிகோ மதர்கள் இடிந்து விழுந்தன, தார்கோன் விழுந்து நொறுங்கியது, வல்லமை இழந்து உடந்து போனது, நேர்வழி ஓபோத் ஏதோமின் உறவிடத்தில் 3 மாதம் அந்த பொட்டி இருந்ததுனால கர்த்தருடைய வீட்டை ஆசீர்வதித்தான்னு பார்க்குறோம். உபாமகம் 10:10, 8 வா சொல்லுகிறது, அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியரின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரோட பங்கும் சுதந்திரமும் இல்லை. உன் தேவனாய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம் சொன்னபடி. கர்த்தருடைய பெட்டியை யார் யார் சுமக்கிறாங்க அந்த கோத்திரத்தையும் சொல்லியிருக்கார் ஆண்டவர். நம்மளோட கர்த்தருடைய பெட்டி, அந்த கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பெட்டி சுமந்து அந்த கால பழைய ஏற்பாட்டில் சுமந்தது போல ஆண்டவரே இன்றைய நாட்கள் அப்பா சபையில வைத்து எங்களுக்கு வசனங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றப்பா. எங்களை மீட்டெடுத்தீங்க ராஜா, எங்களை பிரித்தெடுத்தீங்கப்பா. அந்த உடன்படிக்கையை நாங்கள் சுமந்து கொள்ளும் சமூகமாகப்பா ஆண்டவரே, அந்த கோத்திரத்தில் நாங்கள் வந்தவர்களாகப்பா. எங்களை பிரித்தெடுத்து சன்னிதானத்தில் வைத்து சமூகத்தில் வைத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றீங்கப்பா. அந்த பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக, அது எப்போதும் எங்கள் உள்ளத்தில் இருக்கும் போது அதை கனப்படுத்துபவர்களாக, அதற்கு மதிப்பு கொடுக்குபவர்களாக, அதை எப்போது நாங்கள் காப்பவர்களாக, எங்கள் உள்ளத்தையும் எங்கள் கிரியைகளையும் மாற்றுவோப்பா. இந்த பாடலை பாடும்போது ஆண்டவரே உன்னுடைய பிரசன்னமும் உன்னுடைய சமூகம் எங்கள் முன் எப்போது இருப்பதற்காக ஒப்புக் கொடுக்கிற ராஜா. ஒருவேளை நாங்கள் இருந்து பிரிந்து போயிருக்கலாம், அதனுடைய தன்மை உணராம இருக்கலாம், அதனுடைய மிருச்சகம் உணராம இருக்கலாம். இந்த பாட பாடும்போது ராஜா அந்த பிரசன்னம் ஆண்டவரே மீண்டும் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு புத்துயிர் கொடுக்கும்படியாகப்பா. யாரெல்லாம் தலைத்து போகிறார்களோ அவருடைய துளிர்க்கும்படியாக ராஜா அந்த பிரசன்னத்தை உணர்ந்து உணர்வுள்ளவர்களாக ராஜா, அந்த பிரசன்னத்தின் தன்மையை மகிமையை உணர்வுள்ளாக ஒப்பு கொடுத்து பாடுகிறோம் அப்பா. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே கல்வாரி நாயகன் நமக்குள்ளே, கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே கல்வாரி நாயகன் நமக்குள்ளே, நதியும் விலகியது பெட்டி சுமந்த கால்பட்ட உடனே, பெட்டகம் தோள் மேலே கல்வா
வழி நடந்திடும் கர்த்தரின் பெட்டி வலப்பக்கம் இடப்பக்கம் இடாமலே மேல் வழி நடந்திடும் கர்த்தரின் பெட்டி நோக்கி பார்க்கும் கண்கள் எல்லாம் நிரம்பிடுமே சந்தோஷத்தால் நோக்கி பார்க்கும் கண்கள் எல்லாம் நிரம்பிடுமே சந்தோஷத்தால் கொண்டிடுவோமே இயேசுவின் நாமம் அவருடைய பிரசன்னத்தை கொடுத்தீங்க ராஜா, அதை நினைத்து நன்றி சொல்லுகிறது ராஜா. சங்கீதம் 68 அதிகாரம் சொல்கிறது, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோட வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனே சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்தினீர், தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாய கர்த்தர் மனுஷருக்குள் வாசனும் ஒரு பொருட்டு துரோகிகளாக மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். இந்த வசனம், இந்த சங்கீதம் 68 வசனம் தேவனுடைய பிரசன்னத்தை பத்தி சொல்லுது. தேவனுடைய பிரசன்னம் நம்ம போது இருக்கும் போது ஆண்டவரே நாங்கள் எல்லா விதமான காரியங்களையும் மேற்கொள்ள முடியும், நம்மளுடைய பலவீனங்களை மேற்கொள்ள முடியும், நம்மளுடைய பலவீனத்தினால் வர்ற கிரிகைகளை மேற்கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் யாரும் இல்லாத நேரத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கும் போது, நம்ம தவறு செய்ய நினைச்சாலும் அவருடைய பிரசன்னம் ஓடு இருக்கும் போது எந்த தவறு செய்ய விடாம இருக்கும் ஆண்டவரே. அந்த பிரசன்னம் இப்போது எங்களை விட்டு விலகாதபடி இருக்கணும் ராஜா, என்னை விட்டு விலகாதபடி இருக்கணும், என் குடும்பத்தை விட்டு விலகாதபடி இருக்கணும், என் சபையை விட்டு விலகாதபடி இருக்கணும் ராஜா, எங்க சபை போதகரோட இருக்கணும் ராஜா, என் சபை புது குடும்பத்தோட இருக்கணும் ராஜா, மூப்பர்களோடு இருக்கணும் ராஜா, வாடிபர்களோடு இருக்கணும் ராஜா, இளையர்களோடு இருக்கணும் ராஜா. அந்த பிரசன்னம் எப்போதும் எங்கள் சபையை மூடுவதற்காக ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா, ஒரு நிமிடமும் பிரசன்னத்தை விட்டு விலகாதபடி ராஜா, அதை தாங்குபவர்களாக, அதை ஏந்துபவர்களாக ராஜா, அதை சுமந்து விடுவர்களாக ராஜா, எப்போதும் எங்கள் பிரசன்னத்தில் இருக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. இந்த பாடலை உணர்ந்து போடுவோம் ஆண்டவரே, உங்களுடைய வாஞ்சையெல்லாம் நம்ம பிரசன்னமா தான் இருக்கணும், நம்மளுடைய ஏக்கம் எல்லாம் அவருடைய சமூகமா இருக்கணும். ஆண்டவர் இந்த பாட்டை உணர்ந்து பாடுவோம். வாஞ்சை எல்லாம் பிரசன்னமே
நீந்து தந்ததே பிரசன்னமே பிரசன்னமே தேவ பிரசன்னமே 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 தேவ பிரசன்னமே என்னை ஏந்திடும் என்னை தாங்கிடும் என்னை சுமந்திடும் என்னை நடத்திடும் தேவ பிரசன்னமே என்னை ஏந்திடும் என்னை தாங்கிடும் என்னை சுமந்திடும் உயிர்ப்பிக்கப்படுவதாக மேலும் மெருகேதுவதாக அந்த பிரசன்னத்தினால் நாங்கள் எப்போது நாங்கள் ஆண்டவரே உலகத்தின் மீது சாயாதபடியாப்பா உண்மையில் நாங்கள் ஒட்டி இருக்க முடியாத ஜெபிக்கிறோமாப்பா மறுபடியும் இந்த சரணத்தை பாடும்போது நாங்கள் உணர்ந்து பாடுவோம் உடைந்து போன நேரம் பிரசன்னமே தளர்ந்து போன நேரம் தூக்கினதும் பிரசன்னமே உடைந்து போன நேரம் வாஞ்சையெல்லாம் உன் பிரசன்னமே
பிரசன்னமே. என்னை ஏந்திடும், என்னை தாங்கிடும், என்னை சுமந்திடும், என்னை நடத்திடும் தேவ பிரசன்னமே. என்னை ஏந்திடும், என்னை தாங்கிடும், என்னை சுமந்திடும், என்னை நடத்திடும் தேவ பிரசன்னமே. மகிமையுள்ளோடு கூட தேவரின் எங்களோடு கூட இடைப்பட போறதாவுக்காக, எங்களோடு கூட பேச போறதாவுக்காக ஸ்தோத்திரத்தாப்பனே. நன்றி அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்படியே உங்க அறைக்குள்ள அமர்ந்து கொள்ளலாம். அலையிலா ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடிட்டு அலையில பிரசன்னம். தேவ பிரசன்னம் ராஜா, உன் பிரசன்னத்துக்காக நன்றி தாப்பனே ராஜா. உன் பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திர தாப்பனே. கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் ராஜா, கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அலையிலுயா அலையிலுயா எப்பொழுது கேட்கிற பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை போல அல்லப்பா, எப்பொழுது கேட்கிற தெய்வ வசனத்தை போல அல்ல ஐயா. இந்த வார்த்தைகளப்பா வல்லமையாக இறங்கி வருவதாக, ராத்திரி வேளையில பிரசன்னத்தோடு இறங்கி வருவதாக, பலன் இல்லாத பிள்ளைகள் பலத்தை தருவதாக, சத்துவம் இல்லாத பிள்ளைகள் சத்துவத்தை தருவதாக அப்பா. இந்த வார்த்தைகளப்பா அலேலூயா பிள்ளைகளை சிகரத்துக்கு நேராக அழைத்து செல்வதாக. ஆமே ஓ ரகபா ரக மார சந்தரஹ ரபா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லுவோமா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன பிள்ளைகளாமே. பாடிக்கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வியாதிகள் விலகி போகிறது, பாடிக்கொண்டிருக்கும் பொழுது பலவீனங்கள் விலகி போகிறது. ராத்திரி விடலாமே பிரசன்ன, மன பாரங்கள் விலகி போகிறது. நான் உன்னோடு கூட இருப்பேன், என் மகிமுள்ள பிரசன்னமுனை மூடுகிறதாக இருக்கும். அன்புமானே அன்பு மகளே ஓ ரகா ரகா மாரா ரகா ரபா பா 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 பிரசன்ன. அதிகாலமே தேடுகிறே ராஜா, அதிகாலமே உம்மை தேடுகிறே, நன்றி தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த மகிமுள்ள பிரசன்னத்தோடு கூட ராத்திரி வேள தேவனுடைய வசனம் இறங்கி வருவதாகப்பா. அல்லேலூயா எங்களை பலப்படுத்துவதாகப்பா. பேச போகும் பிள்ளைகளும் திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எல்லாவற்றையும் மீன்பை இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினால குடியிருக்கிற பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். We welcome you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. கடந்த வாரம் நாம் அன்பு பிள்ளை ரெண்டு நாள் ஆகமத்தின் புஸ்தகம் 7 அதிகாரத்தில் நம்ம பார்த்தவர்களாக இருக்கிறோம். தொடர்ச்சியாக 2 நாள் ஆகும் 7 அதிகாரத்திலிருந்து இந்த ராத்திரி வேளை நாம் பார்க்கிற பிள்ளைகளாக இருப்போமாக. Last week we went through from 2nd Chronicles chapter 7 and this week we will go on from towards the 8th chapter. Hallelujah. அருமையான தேவனே, உண்மையாகவே 2 நாள் ஆகும் 7 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எல்லாருக்கும் நன்றாக தெரியும். 1-2 நாளாகவும் 7 அதிகாரம் 14 வசனம் இவ்வாறாக கூறுகிறது.
என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஆமென். That is a very familiar verse in Second Chronicles chapter 7, the 14th verse, and it says, If my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sin and heal their land. ஹாலேலூயா. அருமையான தேசமே, உண்மையாகவே இந்த வசனம் நன்றாக சொல்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணும்போது, தங்களை பொல்லாத வழிகளை விட்டு வெளியே வரும்போது, தேவன் ஆசீர்வதிக்கிறவராக, தேசத்துக்கு க்ஷேமத்தை தருகிறவராக காணப்படுகிறார். ஆமென். The children of God, it says clearly here that the people who are called by my name, if they humble themselves and if they pray and seek his face and if they turn from their wicked ways, they will surely be blessed and their land will be blessed. அன்பான இந்த வசனத்தின் நடுப்பகுதி வாராக கூறுகிறது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று பார்க்கிறோம். ஆமென். In the mid part of this verse it says that if they turn from their wicked ways. ஹalleluya. அன்பான தேவனே, உண்மையாவே பொல்லாத வழிகள் என்று சொல்லும்போது ஒரு பிள்ளை கூட ஒத்துக்க மாட்டாங்க. என் வழி சரி, நல்ல வழிதான் பாஸ்டர், பொல்லாத வழிகள் ஒன்றுமே இல்லை என்று நாம் சொல்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். ஆமென். When we talk about wicked ways, we might always say when we say about ourselves that we don't have any wicked ways in us. Hallelujah. Armiyana theechume inda raathri vella 8th adhigaarathukku varumbodhu enna pollada valigal endrai katha thaame nammodu kuda pesigavaraga irupaaraga. When we turn our scriptures to chapter 8, we will know about what are the evil ways, what are the wicked ways that we have, that we have to leave. Armiyana moondru kaaryangalai 8th adhigaarathil nam paarkka pogirom. Modhalavadhaaga 8th adhigaaram mudhal vasanathai vaaski ketpom. Mudhal vasanam solugirathu, Solomon கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனை கட்ட 20 வருஷ காலம் சென்றது. So we are going to see 3 points from the 8th chapter regarding what are the wicked ways that we have. And in the first verse of the 8th chapter it says, It came to pass at the end of 20 years when Solomon had built the house of the Lord and his own house. அருமையான தேவனே, இந்த இடத்துல பார்க்கும்போது சாலமோன் தன் அரண்மனையும் ஆலயத்தையும் கட்ட 20 வருஷ காலம் நடக்கிறதாக இருக்கிறது. In the first verse we come to know about that Solomon took 20 years to build the temple of the Lord and his palace. அருமையான தேவனே, உமியாக இந்த அதிகாலை வேளையில 20 வருஷம் என்று சொல்லும்போது எனக்குள்ளாக இவ்வளவு நாட்கள் அரண்மனையும் ஆலயத்தையும் கட்டுவதற்கு இவ்வளவு நாட்கள் ஆச்சா என்ற ஒரு கேள்வி வந்து கொண்டே இருந்தது. ஆமென். When pastor was preparing his sermon today morning, he realized that why did it take 20 years? How long it was such a, because since it is such a long time. அருமையான தேவனே, இது எதை காட்டுகிறது என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கை முறை நீடித்து இருக்கிறதாக காணப்பட வேண்டும். ஆமென். What it signifies that the span of 20 years is that our Christianity should be throughout our life. கிறிஸ்தவம் நம்ம வாழ்க்கை முழுவதுமாக இருக்கிறதாக இருக்க வேண்டும். ஆமென். Christianity should be practiced throughout our life. அருமையான சில கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம், சில வேளை காரியங்கள் ஆக வேண்டும் என்றால் ஒரு வருஷம் அருமையாக இருப்பார்கள், இல்ல 20 வருஷம். எதை காட்டுகிறது என்றால், வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்தவத்தை நான் பின்பற்றுகிற பிள்ளையாக காணப்படுவேன். ஆமென். Some people might practice Christianity for a year. Year, or maybe 2, or only if they have needs they might practice it for a year and then they might not, but it should not be so. Rather, Christianity should be practiced throughout our life. அல்மே நம்ம பிறந்த நாள் முதல் கொண்டு நம்ம கடைசி மூச்சு வரை கிறிஸ்தவத்தை நம்ம வாழ்க்கையிலே கடைபிடிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். Dear children of God, from the day we are born until our death we must practice Christ in our lives, that is Christianity in our life. நீங்க பார்க்கும்போது அரண்மனையும் கட்டுகிறான், தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறான். அந்த உலகத்துல பிறந்த நீங்களும் நானும் கூட உலகத்துல வாழ வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். ஹல்லேலூயா. வேலை செய்ய வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். உலக வேலையோடு கூட தேவனோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதாக இருக்க வேண்டும். ஆமென். Dear children of God, here just like today as we work and we practice Christianity, in the times of Solomon,
He also built his own house as well as the as well as the temple of the Lord. Hallelujah. Armiyana devichirmi umiyagave vaalkai muluvadum kristavam endral enna na armiyana devi ovvoru naal jebikkira pilligalaga irukkira pilligalaga kaanapada vendum. Amen. What it means to practice Christianity throughout our life is that we must pray, have a everyday prayer in our life. Hallelujah. Ovvoru naalum devane aaradhikkira pilligalaga paadra pilligalaga thudikkira pilligalaga irukka vendum. Every day we must sing and praise him. Hallelujah. Varam thorunu upavasikkira pilligalaga irukka vendum. Weekly we must take fasting weekly. Hallelujah. Eppozhudhu varam devude aalayathil vandu devane aaradhikkira pilligalaga irukka vendum. Amen. Throughout the week and all of the weeks we must come regularly to church and participate in it. Armiyanthi chinna sabai kurithu migundha magilchi adigiren enendral varam pilligal vandruvaanga. Hallelujah. Ovvoru naalum prayer vechalum ovvoru naalum varuvaargal. ஆனால் மற்ற சபைகளிலோ மற்ற இடங்களிலோ அப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பது இல்லை. ஆமென். Pastor is very happy about our church because throughout the week people come and attend the services and not like the other churches that where we have seldom service and people don't attend even that, but here throughout all of the week they do come and attend the services. அல்பியான தேசினுடைய வாழ்க்கை முழுவதும் ராத்திரிவில் ஆண்டவர் சொல்வது, ஹல்லேலூயா, பொல்லாத வழிகளை விட்டு விலகி வருவாயாக. பொல்லாத வழினா எப்பயாச்சும் நான் ஆண்டவரை தேடுவேன், என் தேவைக்கு ஆண்டவரை தேடுவேன். ஹல்லேலூயா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு போவேன் அப்படி இல்லை. ஹல்லேலூயா, அதெல்லாம் பொல்லாத வழிகளாக இருக்கிறது. அதை விட்டுட்டு ஹல்லேலூயா என் வாழ்க்கையை கிறிஸ்தவத்துக்காக நான் ஒப்பு கொடுக்கிற பிள்ளையாக காணப்படுவேன். ஆமென். Dear children of God, we must leave our wicked ways. What it means to wicked ways is not just seeking God when we are in need, but praying daily and singing praise to him, and we must follow him throughout our life, practicing Christianity throughout our life. That is what is leaving the wicked ways. Hallelujah. Armiyana devichirume umiyaga pesugira ennaiyum seithu dhaan solugiren. Illa oru kaalangalile nyaattukalama mattum dhaan kathrai aaradhikkiravallaga kaanapattam. Aanal indha ooliyam valara valara nam kathar nam kattu koduthathu enna vendral vaalkaiyile kristavathai pinpattugira pilligalaga irukkanum. Vaalkai muluvadum kristavathai pinpattugira pilligalaga neengalum naanum kaanapadirullaga இருக்க வேண்டும். ஆமென். Dear children of God, pastor in his earlier days when he used to when he was there, he was only practicing Christianity on Sundays, but as he grew in the Lord and as he grew more so in the Lord, he started practicing Christianity, and that is how our lives also should be. We must practice Christianity throughout our life. Halla inbathilum thunbathilum kashtathilum paadugalum sandoshathilum ella nerangalilum vaalkai muluvadum kristavathai neengalum naanum pinpatrugira pilligalaga irukka vendum. Amen. Dear children of God, in our sickness, in our health, in our bad times, in our good times, and in everything we must follow Christ throughout. Hallelujah. எத்தனை பேர் உண்மையாகவே அந்த பொல்லாத வழி, அல்லது எப்பயாச்சும் ஆண்டவரை தேடுவேன், அல்ல எப்பயாச்சும் தேவைக்கு ஆண்டவரை தேடுவேன், அந்த பொல்லாத வழிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹல்லேலூயா வாழ்க்கை முழுவதும் என் இயேசுவுக்காக வாழ்கிற பிள்ளை. ஆமே. ஹல்லேலூயா. Dear children of God, how many of you are going to surrender yourself saying not only just when we have a need that we will follow Christ or practice Christianity, but throughout our life, till the day of our bread, till the day of our death, we will practice Christianity. Hallelujah. இரண்டாவதாக அருமையான தேவசிமே இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரெண்டு நாளாகவும் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுது, ஈராம் தனக்கு கொடுத்திருந்த பட்டணங்களை சாலமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரரை குடியேற்றினான் என்று பார்க்கிறோம். ஆமென். And in the second verse of the 8th chapter of 2 Chronicles it says, the cities which Hiram had given to Solomon built them and he settled the children of Israel there. Hallelujah. Armiyana devichirume Solomonukku irundha oru nalla oru gunadhisayathila paarkumbodhu Israel janangalai avan ganapaduthinavanaga kaanapattan. Amen. When we look about Solomon, he had a wonderful character in himself. He always honored and respected the God's children, that is the children of Israel. Hallelujah. 9th vasanam neenga padichu paarenga. 9th vasanam solludhu Israel putrargal oruvarum Solomon than veliyai seiya adimai paduthavillai. Avargal yuttha மனுஷரும் அவருடைய சேவைக்காரன் தலைவரும் அவருடைய ரதங்களுக்கும் குதிரைகளுக்கும் தலைவருமாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். And in the 9th verse it says, but Solomon did not make the children of Israel servants for his work. Some were men of war,
captains of his officers, captains of chariots and his cavalry. Hallelujah. Nu 10th vasanathula paatha Israel janangalai enna seiran desathai aalugira thalaivargalaga maatukiran 10th vasanam solla rajavaga Salomonudaiya ooliyakaran thalaivaraga ivargal 250 per janathai aandargal endru paarkirom. Amen. When we see the 10th verse, it says, and others were chiefs of the officials of King Solomon, 250 who ruled over the people. Hallelujah, hallelujah. அருமையான தேவ சிறுமியாகவே இந்த மூன்று வசனங்களில் பார்க்கும்போது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கனம்படுத்தினவனாக அவன் காணப்பட்டவனாக இருந்தான். ஆமென். When we look at all these three verses, we come to know that Solomon honored and respected the children of Israel. Hallelujah. ஆனா அதே 7th வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. 7th வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணாதிருந்த இஸ்ரவேல் ஜாதி அல்லாத எத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் மீதியான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்திலிருந்து அவங்க பிள்ளைகளை சாலமோன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பகுதி கட்ட செய்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். When we read in the 7th verse, it says, and all the people who were left of the Hittites, Amorites, Perizzites, Hivites and Jebusites who were not of Israel, that is their descendants who were left in the land after them, whom the children of Israel did not destroy, from these Solomon raised forced labor as it is to this day. Hallelujah. ஆங்கிலத்துல ரொம்ப அழகாக forced labor. Hallelujah. வேலை செய்ய வைத்தான். Hallelujah. தமிழ்ல கூட உண்மையாக நல்ல தமிழர்கள் நமக்கு என்ன சில பகுதி கட்ட செய்தான் சொன்னா நம்ம ஒரு பெரிய பதவிதான் கொடுத்துட்டான்னு நம்ம நினைக்கிறோம். Hallelujah. இல்ல, கூலிக்காரர்களாக அல்ல, மற்ற எல்லாரும் என்ன செய்யறான், வேலைக்கு வைத்து கூலிக்காக வேலை செய்ய வைக்கிறவனாக காணப்படுகிறான். ஆமென். Other than the children of Israel, Solomon made all of the other people to be in forced labor. Hallelujah. அதை கேட்டுக்கொண்டு கர்மியான தேவனே, நீங்களும் நானும் கூட நம்முடைய பொல்லாத வழிகள் என்னவென்றால் நம்ம சொந்த சகோதர சகோதரிகளை ஒருபோதும் தவறாக பேசக்கூடாது. சொந்த சகோதர சகோதரிகளை நீங்களும் நானும் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். The children of God, what it is to leave the wicked ways in our lives is that we must never talk bad about our brethren or our sisters. அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் கைய போடலாகாது என்று தாவீது ராஜா சொல்கிறவனாக காணப்படுகிறான். ஆமென். David, the servant of God, David says that I will not lift my hand against the Lord's anointed. ஹalleluya. சவுல் எவ்வளவு அதிகமாக அவனுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் சரி, அவன் ஜீவனை எடுக்க வந்தாலும் சரி, ஹalleluya, தாவீது சொன்னா, ஹalleluya, என் சகோதர சகோதரிகளை நான் கனம் பண்ணுகிறவனாக இருப்பேன். ஆமென். Even though King Saul came after David's life, even though he came after him, even then and David says that I will not lift my hand against the Lord's anointed. Hallelujah. இனிகுமியாக தாழ்மையோடு கூட ஆமென், என்னோட பொல்லாத வழிகளை நான் உண்மையாக சீர்படுத்துகிறவனாக காணப்படுவேன். ஹalleluya. என்னோட பொல்லாத வழிகளை நாம் சீர்படுத்தும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேசத்துக்கு சேமத்தை தேவன் தருகிறவராக காணப்படுவார். ஆமென். Dear children of God, when we humble ourselves, when we surrender ourselves and humble ourselves and turn from our wicked ways, and God will bless us and he will give blessing for our life. Hallelujah. முதலாவதாக பார்த்தோம், கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமாக மாறுகிறதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளை தவறாகவோ கனவீனமாகவோ நடத்தக்கூடாது. ஆமென். As the first point, we saw that we must practice Christianity throughout our life, and as the second point, we saw that we must honor and respect God's children. Hallelujah. மூன்றாவதாக பார்க்கும்போது, 11th வசனத்தை படிக்கும் பொழுது 11th வசனம் சொல்கிறது, சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்களில் இருக்கிறது, ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பெண்ணல் ஆகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு கூடி வர பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆமென். When we read in the 11th verse of the 8th chapter, it says, now Solomon brought the daughter of Pharaoh up from the city of David to the house he had built for her, for he said, my wife shall not dwell in the house of David, king of Israel, because the places to which the ark of the Lord has come are holy. Hallelujah. அருமையான தேவனே, பாருங்க, மூன்றாவது ஒரு அருமையான ஒரு சாலமோன் ஒரு முடிவு பண்றான், என் மனைவியாக இருந்தாலும் சரி, ஹalleluya, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பெட்டி இருக்கிற பரிசுத்தமான ஸ்தலத்துல, ஹalleluya, பாவத்துக்குரிய காரியங்கள் இருக்கலாகாது. ஆமென். Here he does a wonderful thing, saying that even if it is my wife, even though if she is his wife, even then he doesn't want to disintegrate the holiness of the place.
விவாகம் பண்ணிக்கொள்கிறான். இருதயத்துக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறான். எங்க அப்பா வச்ச அந்த தேவனுடைய பெட்டி பரிசுத்தமான இடம். அலையலுயா, இந்த பரிசுத்தமான இடத்துல அலையலுயா என் மனைவியாக இருந்தாலும் அவள் இங்கே இருக்க கூடாது. அலையலுயா, ஆமென். சாலமோன், even though he does a mistake in his life of marrying the Pharaoh's daughter, even then he has in his heart to for the house of the Lord, that the place where the house of the Lord, the ark of the covenant is holy, so he will not bring his wife there. Hallelujah. அருமையான தேவனே, மூன்றாவதாக நீங்களும் நானும் பரிசுத்தத்தோடு கூட தேவனை தரிசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். Amen. As a third point, we must seek the Lord with in holiness. Hallelujah. அருமையான தேவனே, பல கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன செய்வோம்னா, நமக்குள்ளாக பொய் இருக்கும், கபடம் இருக்கும், பொய்யையும் கபடத்தையும் வைத்துக் கொண்டே நம்ம என்ன செய்வோம், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். Amen. Dear children of God, some of us might have lie and even malice in our hearts, even then, even with that, we will worship the Lord. சிலருக்கு சரீரத்தின் இச்சைகள் இருக்கும், சரீரத்தின் இச்சைகளோடு கூட தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். Even some of the people, some of us, we might have even our fleshly desires, even with that, we will worship the Lord. சில கிறிஸ்தவர்கள் ஆனாலும் இன்னும் பாரம்பரியம், பழைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். பாரம்பரியத்தோடு கூட தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். Amen. Some of our Christians, we might have traditions in our life, but even then, even with that traditions, we are not willing to leave away our tradition. Even with that, we worship the Lord. சிலருக்கு கோபமும் எரிச்சலும் இதயத்தில் உண்மையாக இருக்கும். அந்த கோபத்தும் எரிச்சலோடு கூட தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். Amen. Some of us might have anger and hatred and bitterness in our heart. Even with that, we worship Allah. Hallelujah. சிலருக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நன்றாக தெரியும். தெரிந்து கொண்டே தேவனை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். Amen. Some people might know that this is not pleasing for the Lord, but even when we know that in our hearts, even with that, we worship the Lord. Hallelujah. Solomon Allah தன் மனைவியாக இருந்தாலும் என் மனைவி இங்கே இருக்கலாகாது. Hallelujah. ராத்திரி விழாண்டு பிள்ளை நமக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தாலும் அதை விட்டுட்டு பரிசுத்தத்தோடு கூட தேவனை நீங்களும் நானும் தரிசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். Dear children of God, Solomon, in his heart, even though she was his wife, even then he did not depart from holiness. He kept his holiness and he did not allow his wife there, and let it be so also in our lives. Hallelujah. அருமையான தேவனே, உண்மையாகவே பொல்லாத வழிகளை நம்மிடம் எடுத்து போட வேண்டும். Hallelujah. பொல்லாத வழிகள் என்று பார்க்கும்போது மூன்று காரியத்தை இந்த ராத்திரி உள்ள ரெண்டு நாளாக எட்டாம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். Amen. Dear children of God, we have seen the wicked ways that we have in our lives. For all the three wicked ways, whatever that is, we just saw in the 8th chapter. Hallelujah. முதலாவதாக கிறிஸ்தவத்தை வாழ்க்கை முழுவதும் அனுசரிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். Amen. As the first point, we must follow Christianity throughout our life. Hallelujah. இரண்டாவதாக கர்த்தருடைய பிள்ளைகளை தவறாகவோ கனவீனமாகவோ பேசக்கூடாது. Amen. As a second point, we must never talk bad about our brethren or our sister. மூன்றாவதாக பரிசுத்தத்தோடு கூட தேவனை தரிசிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். Amen. And as the third point, we must seek the Lord in holiness. Hallelujah. அருமையான தேவனே, பாருங்க, இந்த பொல்லாத வழிகளை நம்ம விட்டு நீக்கி போட்டாவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்ம தேசத்தை சேமத்தினால நிரப்புகிறவராக காணப்படுவார். Amen. Dear children of God, when we leave our wicked ways, when we humble ourselves, when we seek the Lord's face, immediately God will raise us, God will bless us, and he will bless our nation. மூன்று ஆசீர்வாதத்தை உங்கள் முன்பாக வைக்க ஆசிக்கிறேன். அன்பான தேசமே, மூன்றாம் வசனம், நான்காம் வசனம், ஐந்தாம் வசனம், ஆறாம் வசனம், மூன்றுலேருந்து ஆறு வசனங்களை படிச்சு பாருங்க. ரெண்டு நாளாகவும் எட்டாம் அதிகாரத்தில் அவன் கட்டினான், அவன் கட்டினான், அவன் ஜெயம் எடுத்தான் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். ஆமேன். When we read from the third verse, fourth and fifth and sixth verse, we read about he got victory and he built and he built and he built. Hallelujah. அருமையான தேவனே, உண்மையாகவே இந்த பொல்லாத வழிகளை நம் வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருகிறவராக காணப்படுவார். Amen. Hallelujah. Dear children of God, when we remove our wicked ways from our lives, God will give us victory. Hallelujah. அருமையான தேவனே, அதே போல எட்டாம் அத்தியாயத்தின் கடைசி வசனத்தை படிக்கும் பொழுது அங்க இருக்கும்போது அங்கிருந்து 450 தாளந்து பொன்னை ஏற்றி ராஜாவாக சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமே. When we read the last verse of the chapter, it says that 450 talents of gold
from here were brought into King Solomon. Hallelujah. 450 தாளந்து எதை குறிக்கிறது என்றால், அன்பு பிள்ளையே, உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் அதிசயமாய் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. Dear children of God, what 450 talents of gold signifies here is that God will provide for all your needs. Hallelujah. மூன்றாவதாக அதே வசனம் அதே பொன்னு எதை காரிக்கிறது என்றால், ஆத்துமாக்களை குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தனிமையாக பரலோக ராஜ்யம் போக மாட்டேன், என்னோடு கூட ஒரு ஜனக்கூட்டத்தோடு கூட. ஹல்லேலூயா. ஆத்துமாதாயம் செய்கிற பிள்ளையாக நான் காணப்படுவேன். ஆமென். And as the third point, what the wealth here and the gold here signifies is the Lord will provide you with souls, and so when you go into eternity, when you go to the Lord, you won't go alone, you will come along with many souls with you. Hallelujah. அதனால் மனுளே நம்முடைய வழிகளிலே அல்லல வழிகளிலிருந்து நாம் திரும்புகிற பிள்ளைகளாக இருப்போமாக. பொல்லாத காரியங்களை வழிகளிலிருந்து எடுத்து போடுகிற பிள்ளைகளாக இருப்போமாக. கர்த்தரமே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். Dear children of God, in our ways we must leave away our wicked ways, and when we leave away our wicked ways, God will bless us. Hallelujah. Thank you ma. Hallelujah. தோடு இந்த பிரசங்கத்தை நாம் முடித்து கொள்ளலாம். நம்முடைய வழிகளிலிருந்து நாம் திரும்ப வேண்டும். Turning away from our ways. Hallelujah. நாம் செய்கிற வழி சரி என்று இல்லை, கொஞ்சம் ஆராய்ந்து அறிந்து நம்ம வழிகளிலிருந்து நாம் திரும்புகிற பிள்ளைகளாக இருக்கும் போது, இந்த ராத்திரியில் தேவன் நமக்கு சேமத்தை தருகிறவராக, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். ஹல்லேலூயா. அப்படியே ஏழு மணி நின்று உன்னை அதிசயம் காண செய்வேன். ஹல்லேலூயா. நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, ஹல்லேலூயா. உன்னை அதிசயத்தை தேவன் காண செய்வார். ஹல்லேலூயா. நீ ஜெயிக்கிறவனாக மாறுவாய், நீ கட்டுகிறவனாக மாறுவாய். ஹல்லேலூயா. உன்னோட தேவைகளை தேவன் அதிசயமாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஓரா கர மர சதர ஹரபா. உட முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஆத்துமாதாயம் செய்கிறவர்கள் ஹல்லேலூயா வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை போல காணப்படுவார்கள். ரஹபர ரப சந்தர ஹரபாபா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமே, ஹல்லேலூயா. உன்னை நீ தாழ்த்தி, ஹல்லேலூயா, நீ ஜெபம் பண்ணுவாயா? பொல்லாத வழிகளை விட்டு வெளியே வருவாயா? ஹல்லேலூயா. ராத்திரியில் கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். ஹல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு நீ வெளியே வரும்போது ரகபர ரப சர ஹரபா உன்னை அதிசயங்களை காண செய்வார். ஹல்லேலூயா. எப்பொழுதாவது ஆண்டவரை தேடுவதல்ல, ஹல்லேலூயா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவரை தேடுவதல்ல, என் வாழ்க்கையே ஆராதனை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையே கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையே கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளை நான் ஒருபோது தவறாக பேச மாட்டேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, பரிசுத்தத்தோடு கூட தேவனை தரிசிக்கிறவனாக இருப்பேன். பரிசுத்தத்தோடு கூட தேவனை ஆராதிக்கிற பிள்ளையாக இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே இந்த வார்த்தைகளை நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் ராத்திரி உங்களை அதிசயங்களை காண செய்கிறவராக இருப்பா. ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தார் தேவன். நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். அதிசயங்களை காண செய்வாராமே. நீ அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. வழி திறக்க அதிசயம் நடந்திடுமே. பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அன்பு பிள்ளைகளை அதிசயங்களை காண செய்வார். உன்னை அதிசயமே, ஒரு அற்புதம் கண்டிப்பா.
வழி நடத்து, அதிசயம் நடந்திடுமே. வனாந்திரமே வழியால் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே என்று வாக்களித்தார் தேவன். நிறைவேற்ற வந்து விட்டார். ஆமென். வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். அதிசயம் காண செவேயே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செவே, நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனா பேசுவல் அடைந்திடுமே. உன் குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. நடந்திடுமே பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் பாதையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே ஆமே ஜீசஸ். பாதையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடுமே என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டாய் வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் உனக்காக. இன்று வாக்களித்தார் தேவன் மகனே நிறைவேற்ற வந்து விட்டார். அதிசயம் காண செய்வே எல்லா பிள்ளை கரங்க தட்டி ஆவே வந்துடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. வழி திறக்கு அதிசயம் நடந்திடுமே. செங்கடலு பிளந்தே வழியாக ஆமே. ரக மரக மரிக மர சுந்தர ரவே. செங்கடலு பிளந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் பகந்தே போகுமே. இடர்களெல்லாம் மறைந்திடுமே. தடைகள் வந்து விட்டார். உனக்காக 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 என்று வாக்களித்தாரே. உன்னில் மறந்துகிற கத்தே உருக்கமாக இறங்கி வருவேன், உருக்கமாக இறங்கி வருவேன், உருக்கமாக இறங்கி வருவேன், உருக்கமாக இறங்கி வருவேன். நீ அழுது கொண்டிராயிரு வாக்களித்தார் தேவ. என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவ. என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண்சிவே, அற்புதம் கண்டிடுவார். அதிசயம் காண செவே, அற்புதம் கண்டிடுவார். நன்றி தாப்பனே, நன்றி.
அண்டையோடு உமை துதிக்கிறப்பா. உமை தேடி வரும்போது ராஜா, உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்க போது ராஜா, தேவரே எங்களோடு கூட பேசுகிறவர், எங்களோடு கூட இடைப்படுகிறவர்ப்பா. எங்கள் நாமம் தரிக்கப்பட்டு நினைச்சனம் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு வெளியே வரும்போது நான் அவர்கள் ஜபத்தை கேட்பேன் சொன்னீங்களப்பா. அந்த தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே. தாப்பட கொடா கோடி ஸ்தோத்திரங்களப்பா. ஹலேலூயா, ஹலேலூயா. நாங்கள் எதை விட வேண்டும் என்று தேவரே எங்களோட இடைப்பட்டதாக ஸ்தோத்திரம். ஹலேலூயா. எத்தனை பேர் அன்பு பிள்ளைகளே, உண்மையாக நான் வெளியே வருவேன் சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் அதிசயங்களை காண செய்வார். ஹலேலூயா. உன்னை அதிசயங்களை காண செய்வார். ஜெயத்தை தேவன் தருவார். ஹலேலூயா. ஜெயத்தை தேவன் தருகிறவராக காணப்படுவார். உன் தேவைகள் அதிசயமாய் சந்திக்கப்படும். ஹலேலூயா. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பிள்ளையாக நீ காணப்படுவார். ஹலேலூயா. நன்றி தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இன்னைக்கு இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பதிவு எங்களுக்கு ஆசீர்வத்தை தந்தாய்வுக்காக ஸ்தோத்திரம். தோக்க முதலாச்சா தேவ பிரசன்னத்தினால இந்த மூடி மறைத்ததாய்வுக்காக ஸ்தோத்திரம். தாப்பட பெரிய காரியங்களை செய்ய திருக்கத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இன்பை இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆமே. எல்லா பிள்ளைங்க இணைந்து சொல்வேன், ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. ஹலேலூயா, 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 ஹலேலூயா. கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமே.